இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கருவாடு குழம்பு தான். இது வந்து களி கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சூப்பரான கத்திரிக்காய் கருவாடு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்காக வெந்தயம், பெருஞ்சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து ஃபஸ்ட்டே வந்து சுடுதண்ணி வச்சுட்டு கருவாடு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி நான் முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமேன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயம், கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன் தேவையான அளவு. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்து வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா களி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேழ்வரகு களி கூட அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. உண்மையால நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நார்மலான குக்கிங் ஆயில் தான் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் சின்ன வெங்காயம் நல்லெண்ணெயும் சேர்த்து செய்யும் போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து இதில் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம், நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துட்றேன். நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிறனாலும் பரவாயில்ல, சூப்பராக இருக்கும். நான் இது ரெண்டுமே சேர்த்து எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடலாம். கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. தனித்தனியாக வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு தனியாக டைம் கொடுங்க. எல்லா குழம்புமே அப்படி தான், டைம் எடுத்து நல்லா வதக்கும் போது தான் பார்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காய் வதங்குறதுக்கு முன்னாடி இல்லை வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து நம்ம சேர்த்துட்டே இருந்தோம்னா குழம்போட டேஸ்ட்டே கிடைக்காது. எப்பயுமே வந்து தனியாக எல்லாம் வதங்குறதுக்கு டைம் கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது வதக்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரியாமல் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. அடுத்ததாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா டைம் எடுத்து வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வதங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணுன்னா கூடவே கொஞ்சம் சால்ட்டு வேணாலும் சேர்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த குழம்பு. செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், களி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க உண்மையாலுமே. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி டைம் கொடுத்து தனித்தனியே எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க எந்த குழம்பு செஞ்சாலுமே. இதெல்லாம் வதக்கிறதுல தான் இருக்குது குழம்புடைய டேஸ்ட்டே எப்பயுமே. அதனால் நல்லா டைம் எடுத்துகிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததான் வந்து இதில் நான் தக்காளி சேர்த்துற போகிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை. கருவாடு எப்பயுமே வாஷ் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அப்போ தான் அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் போகும், நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கருவாடு வந்து கடைசியாக தான் சேர்ப்போம். இப்போ அடுத்து தான் நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாம் சேர்த்துடுறேன்.
எப்பயுமே வந்து கருவாடு வந்து சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அதிகமாக உப்பு இருந்தாலும் வந்து வாஷ் பண்ணும்போது போயிடும். அப்போ நம்மளுக்கு அதிகமாக உப்பு இருக்க மாதிரி தெரியாது. அது மாதிரி எப்பயுமே கருவாடு குழம்பு செய்யும் போது உப்பு வந்து பார்த்து கொஞ்சமாக சேருங்க. கருவாடில் எப்பயுமே உப்பு இருக்கும், அதனால் உப்பு அதிகமாக சேர்த்துற போகிறீங்க. ஃபஸ்ட்லேருந்தே உப்பு சேர்க்கறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி உப்பு அதிகமாக சேர்த்துற போகிறீங்க. இப்போ தக்காளி கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்க போகிறேன். தக்காளியுமே வதங்குறதுக்கு நல்ல டைம் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி முழுசாக போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா சின்னதாகவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குமேன்றதால இந்த மாதிரி நான் முழுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே வந்து கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு நல்ல டைம் கொடுங்க. எப்பயுமே கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காயாக இருக்கட்டும் இல்லை எந்த கத்திரிக்காய் குழம்பாக இருந்தாலும் காய் வந்து நல்ல எண்ணெயிலே வதங்கி வரணும். அந்தளவுக்கு டைம் கொடுங்க. முக்கால் வாசி அளவுக்கு காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நான் மசாலா சேர்க்குறேன். இது வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாப்பொடி. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் வந்து மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம இன்னும் புளி தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்குது. சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கி விடுங்க குழம்பு. காய் இப்போ நல்லா வெந்து வந்துடணும். நான் சொன்ன மாதிரி புளி தண்ணி சேர்க்க வேண்டி இருக்கிறதால தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து குறைவாக சேருங்க, ஏன்னா கருவாடில் வந்து உப்பு இருக்கும். எப்பயுமே கருவாடு குழம்பு செய்யும் போது பார்த்து வந்து உப்பு சேருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. அடுத்ததாக வந்து கரைச்சி வச்சுருக்க புளி இதில் நான் சேர்த்துடுறேன். அவ்வளோதான், புளி சேர்த்தாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுடுங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம கருவாடு சேர்த்துடலாம். கருவாடு வந்து கடைசியாக சரிங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா வந்து கருவாடு கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சு கருவாடு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. சேர்த்தாச்சு, அவ்வளோதான். குழம்பு வந்து ஒரு ரெண்டு கொதி வந்ததுன்னா கருவாடு வெந்துடும். இப்போ கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருந்தது களி கூட சேர்த்து சாப்பிட்றது. சாதத்து கூடயுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.